ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 6.22 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பில்டிங் இருக்குது. ஓகேங்களா? 30 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹைட்னு கொடுத்துட்டாலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோம். ஓகேங்களா? வெர்டிகலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். ஓகேங்களா? இதுதான் இது வரைக்கும் மட்டும்தான் பில்டிங் ஏபி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். ஏபி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பில்டிங் மேலே வந்து ஒரு டவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பில்டிங் மேலே வந்து ஒரு டவர் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு டவர் இருக்குது. பில்டிங்க்கு மேலேயே இருக்கிறதுனால பில்டிங்கோட டாப் எட்ஜிலேருந்து நம்ம டாப்லேருந்து அப்படி மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கோம். ஓகேங்களா? அந்த டாப் டவரோட டாப் வந்து நான் சி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி நின்று, அதாவது இந்த கிரவுண்டில் வந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று ஒருத்தர் அந்த டவரோட டாப் அண்டு பாட்டமும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போது இங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிற ஒருத்தர் வந்து டவரோட டாப்பையும் பார்க்குறாரு, டவரோட பாட்டமையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? டவரோட டாப்பை பார்க்குறப்போ அவர் தலையை வந்து ரொம்ப எலவேட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்கிறத வந்து ரொம்ப திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளோ ஆங்கிள் பார்க்க வேண்டியிருக்குன்னா 60 டிகிரி பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? அதே இது அந்த டவரோட பாட்டமை பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆங்கிள் வந்து கம்மியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. 60 பார்க்க வேண்டியது இல்லை, 45 பார்த்தாலே போதுமானது. இதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டவரோட டாப்பை பார்க்குறதுக்கு 60 டிகிரி தலையை திருப்ப வேண்டியிருக்கு. டவரோட பாட்டம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 45 டிகிரி திருப்பினாலே போதும். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி, இந்த லார்ஜ் ஆங்கிள் இருக்கு இல்லையா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 60 டிகிரியா, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்மால் ஆங்கிள் இருக்கு இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 45 டிகிரி. அதுதான் இங்கே வந்து ஸ்மாலாக 45 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு கொடுக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் 60 டிகிரி, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் 45 டிகிரி. இவ்வளோதான் ஐடியா. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். அப்போது இந்த பில்டிங் மேலே இருக்கு இல்லையா, இந்த பில்டிங் மேலே இருக்கக்கூடிய இந்த டவர், இந்த ஏசி அப்படிங்கிற இந்த வேலை வேல்யூ தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டிய டவரோட ஹைட்டு கேட்கறதுனால ஹச்சுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளாக ஹச்சுன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் கூட வைக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பம் தான். ஹைட்டுங்கிறதுனால ஹச்சுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, கிவனில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம வழக்கம் போல் எழுதிடும். லெட் ஏபி என்ன, ஏசி என்ன, எல்லாத்துக்குமே பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஏசி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டவர், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, நீங்கள் என்னமே சிம்பிளாக ஏபி ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கு ஹைட் ஆஃப் த பில்டிங் அந்த மாதிரி சிம்பிளாக எழுதினாலே போதும். உங்களோட ஸ்டைலில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம சொன்ன அந்த பாயிண்ட் கிரவுண்டில் வந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து இந்த டவரோட பாட்டம் பார்க்குறப்போ 45 டிகிரி, டவரோட டாப் பார்க்குறப்போ 60 டிகிரி வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு லார்ஜ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி சி, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் பி. ஓகேங்களா? அந்த சிபிபி அப்படிங்கிற இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ, அடுத்து பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி. ஏபிபி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ஸ்மால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அடுத்து ஒரு லார்ஜ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரைட் ஆங்கிள் கிடையாதியா, இங்கே வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 90 டிகிரி கிடையாது. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? இப்போ எல்லா இடத்துலையும் ரெண்டு ட்ரையாங்கிளையுமே ரைட் ஆங்கிள் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இது வந்து ஹைபோடென்யூஸ், இந்த பெரிய ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைபோடென்யூஸ். ஓகேங்களா? இந்த சைடு இப்போ நம்ம என்ன ரிலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டிகிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு 60 டிகிரி இருக்குது, இங்கே ஒரு 45 டிகிரி இருக்குது. நம்ம டேன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதில் டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் இதில் வந்து டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜஸ்டன் சைடை ரிலேட் பண்ணி வர மாதிரி இருக்கும். டேன்ஸ் 45 டிகிரிக்குரிய நம்ம வேல்யூ போட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், டேன் 45 டிகிரி இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு என்னவோ அதே தான் அட்ஜஸ்டன் சைடும் இருக்கும்னு சொல்லி. அப்போது இந்த வேல்யூ வந்து டேன் 30 டிகிரி அப்படிங்கிற டேன் 45 டிகிரிக்குரிய அந்த வேல்யூ போட்டோம்னா இங்கே 30 மீட்டர்னா இங்கேயும் 30 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? 45 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளில், இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜஸ்டன் சைடு சேமாக தான் இருக்கும். அப்போ இங்கே 30 மீட்டர்னா இங்கே 30 மீட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து டேன் 60 டிகிரி போடுறப்போ எனக்கு இந்த டோட்டல் சைடு இன்க்ளூட் பண்ணி வர மாதிரி வந்துடும். ஸோ இந்த சைடு இப்போ இந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சுன்னா போதும், இந்த வேல்யூவே இந்த வேல்யூ ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிளில், இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது ஃபுல்லாகவே ஆப்போசிட் சைடு, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன் சைடு. அப்போ அட்ஜஸ்டன் சைடு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம என்ன பண்ண போதும், இதில் அப்படியே நம்ம இது 30+ H அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸை வச்சுக்கலாம். அடுத்து இதுலேருந்து நான் ஹெச் வேல்யூ மட்டும் தனியாக கண்டுபிடிச்சலாம். அதான் ஐடியா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் எதை வேணாலும் போதை ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஓகேங்களா? டேன் 45 டிகிரிக்குரிய வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லை டேன் 60 டிகிரிக்குரிய வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏன் டேன் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதான் வந்து அதுக்கான ரீசன். ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜஸ்டன் சைடு மட்டும்தான் இங்கே வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, டேன் 60 டிகிரி அப்படிங்கிறத புக்கில் எடுத்துருக்காங்க. நான் அதில் இருக்க மாதிரியே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? டேன் 60 டிகிரிக்குரியதை ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க. அப்போ டேன் 60 டிகிரி அப்படின்னு எடுக்கிறப்போ இதில் வந்து ஆப்போசிட் சைடு எது வரும், இந்த ரெண்டு லைன் டச் பண்ணி போகுது இல்லையா இருந்தது. அப்போது இந்த டோட்டல் வேல்யூமே ஆப்போசிட் சைடாக வந்துடும். 60 டிகிரிங்கிறது பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது என்ன வந்துடும், இந்த டோட்டல் சைடுமே வந்துடும். அப்போ என்ன வந்துடும், பிசி அப்படிங்கிற இந்த டோட்டல் வேல்யூ, பி அண்ட் சியில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் வேல்யூமே வந்துடும். ஓகேங்களா? பிசி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன், ஆப்போசிட் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா,
அட்ஜஸ்டன்ஸ் எடுங்கிறது என்ன வரும், பிபி அப்படிங்கிறது வரும். அந்த பிபிங்கிறத கீழே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. அந்த பிசிங்கிறத அடுத்து வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன். என்ன ஸ்பிளிட் பண்ணுறேன், ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா, அதை தான் இங்கே பண்ணியிருக்கான். பிசிங்கிறத ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு சொல்லி ப்ளஸ் போட்டு தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் 60 டிகிரி தானே, அந்த இதுக்குரிய தீட்டானது 60 டிகிரி. அப்போ டேன் 60 டிகிரிக்குரிய வேல்யூ எனக்கு தெரியும். என்னென்னு தெரியும், டேன் 60 டிகிரிங்கன்னா ரூட் 3 டேபிள் வேல்யூ எனக்கு இருக்குது, அது தெரியும், அதை போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. அடுத்து எனக்கு இந்த ஏசி ஏபி இருக்குல்லே, அந்த ஏபியோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த 30 மீட்டர் ஏபிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு என்ன வேணும், ஃபைனலாக கச்சு தான் வேணும் ஓகே. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டேன் 60 டிகிரி எடுத்துகிட்டு நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேன், அது வந்து இதுதான். அப்போ ரூட் 3 இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா. அடுத்து டேன் 45 டிகிரிக்குரியது பார்க்குறேன். இந்த ஸ்மால் ட்ரையாங்கல் இருக்குல்லையா, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு டேன் 45 டிகிரி அப்படிங்கிறத அப்ளை பண்ண என்ன வரும், 30 இந்த பிபி அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா. 30 டேன் 45 டிகிரின்னு எடுத்துனா 30 BP அப்படின்னு வரும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேன் 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு, 1 தெரியும். அப்போ டேன் 45 கட் பண்ணிட்டு நான் 1 போட்டுக்கலாம். 1 = 30 BP அப்படின்னு தெரியும். அப்போ நான் அந்த பிபி இங்கிட்டு கொண்டு வந்து 1 மல்டிப்ளை பண்ணேன்னா BP × 1 = 30 அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ பிபியோட வேல்யூ என்னது, 30 அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. செகண்டு டெரிவேஷன் என்ன கிடச்சிச்சு, டேன் அந்த இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ அந்த பிபியோட வேல்யூ வந்து 30 அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. நமக்கு கிளியராகவே தெரியும், ஆங்கிள் 45 டிகிரி இருந்தால் ஆப்போசிட் சைடு என்னவோ அதே தான் அட்ஜஸ்டன் சைடு வரும்னு சொல்லி அதை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. அப்போது பிபியோட வேல்யூ 30 டிகிரின்னு தெரிஞ்சு, 30 மீட்டர்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இந்த பிபியோட வேல்யூ எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் கச்சு மட்டும் தான் இருக்குது. கச்சை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் மூவ் பண்ணோம்னா எனக்கு தேவையான வேல்யூ கச்சு என்னென்னு கிடச்சிடும். கச்சு தான் என்னது, ஹைட் ஆஃப் த டவர் ஓகேவா. அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ பிபிக்கு பதிலாக நான் 30 சொல்லி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டேன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். இங்கே வந்து 30 வந்துடும். அந்த 30 இந்த ரூட் 3 மல்டிப்ளை பண்ணால் 30 × √3 வந்துடும் ஓகேங்களா. இந்த பக்கம் என்ன ஆயிரும், 30 × √3 அப்படின்னு சொல்லி வந்துடும். 30 × √3 = 30 + கச்சு அப்படின்னு இருக்கும். 30 × √3 = 30 + கச்சுன்னு சொல்லி கிடைக்கும். நான் கச்சை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த இங்கிட்டு கொண்டு பண்ணி வச்சுக்கோங்க, என்ன ஆகும், 30 √3 ஆல்ரெடி இருக்குது இங்கே. இதிலேருந்து 30 வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஹச்சுங்கிறது 30 சப்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ நான் ஹச்சை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, 30 × √3 இது வந்து 30 × 1 ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 30 காமனாக எடுத்துகிட்டு √3 இங்கே வந்து மைனஸ் போட்டுட்டு ரெண்டுலேயும் 30 காமனாக எடுத்தாச்சு. அப்போ என்ன இங்கே பேலன்ஸ் இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். 30 √3 - 1 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 30 √3 - 1 அப்படிங்கிறத நான் எனக்கு கடை ஃபைனலாக கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த √3 - 1 அந்த இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ நான் கண்டுபிடிச்சது இது வரைக்கும் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஸ்டெப்பை நான் சிம்பிளாக இப்படி உங்களுக்கு சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கேன், வேணா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த √3 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து இங்கே கிவனில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். 1.732 அப்படிங்கிற அந்த வேல்யூ √3 பேராக போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 1 சப்ராக் பண்ணுறேன். 1.732 ஒன்றை சப்ராக் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, 0.732 கிடைக்கும். அப்போது 30 இந்த 0.732 மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஃபைனலாக என்ன பண்ணணும், மீட்டர் வந்து கண்டிப்பாக போடணும் ஓகேங்களா. இதுதான் என்னது, எனக்கு தேவையான ஹைட் ஆஃப் த டவர் கச்சு வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா. என்ன பண்ணுறோம், அப்போ ஐடியா என்னது, இந்த இதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. இதை கண்டுபிடிச்சி இந்த டோட்டல் ஏரியாவில் இந்த ஏரியாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. டேன் 60 டிகிரி போடுறப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நிற்கும். இதில் வந்து ஒரு வேல்யூ மட்டும் தெரியாமல் இருக்கும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறக்காக தான் டேன் 45 டிகிரி யூஸ் பண்ணி இந்த வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி இதை சப்ஸ்டிட் பண்ணி கச்சை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா எனக்கு தேவையான வேல்யூ என்னென்னு கிடச்சிடும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் கான்செப்ட். தேங்க்யூ.